தொல்காப்பியனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதும் அந்த மாதிரி நடந்துக்கிறதும் ஏன் நீ எனக்கு புரியல? என்ன சாந்தி பேச மாட்டேங்கிறீங்க? நான் எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு நீங்க திகைச்சு போய் நிக்கிறீங்கல்ல? எனக்கு தோணுச்சு சாந்தி, தொல்காப்பியன் அப்போ கிராமத்துல பொண்ணு பார்க்க போன போது அந்த கீதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சாதாரண பிரச்சனை பெருசாகி அந்த ஏற்பாடே நின்று போச்சு. அந்த லெட்டரை பத்தி நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா அது ஏதோ தற்செயலா நடந்திருக்கும், யாரோ வேண்டாதவங்க எழுதின லெட்டரை வச்சு பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஆனந்திக்கும் தொல்காப்பியனுக்கும் கல்யாணம் பேசும்போது கார்த்திக் இங்க வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் எனக்கு குழப்பமா தான் இருந்தது. ஆனா எங்க வீட்டுக்கு கல்யாண விஷயத்த பத்தி பேச நீங்களும் தொல்காப்பின்னு வந்தப்போ அங்கேயும் கரெக்டா கார்த்திக் வந்து கலாட்டா பண்ணாரு. அப்ப நாங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தோம், ஆனா நீங்க ரொம்ப நிதானமா தான் இருந்தீங்க. சரி, அதையும் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப ஃபாதர் கூட போறதுக்கு நீங்க முன் வரல. நடந்த எல்லாத்தையும் வரிசையா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணு புரியுது, எல்லாத்துக்கும் பின்னால நீங்க தான் இருக்கணும் இல்லையா? தயவு செஞ்சு இதை மறுக்கணும்னு நினைக்காதீங்க. எதுக்கு போய் சொல்லணும்? இனிமேலாவது உங்க மனசுல இருக்கிறத நீங்க ஓபனா சொல்லுங்க, வெளிப்படையா இருக்கலாமே. இது பாருங்க சாந்தி, நாங்க யாரும் உங்களுக்கு விரோதி இல்லை, எல்லாரும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. சொல்லுங்க சாந்தி, ப்ளீஸ். இது பாருங்க, சொல்லுங்க சாந்தி. அபி, இது பாருங்க சாந்தி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அழாதீங்க, அழாதீங்க சாந்தி. இது பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இது பாருங்க, அழக்கூடாது, சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. அபி, என்ன பிரச்சனை, உங்க மனசுல என்ன இருக்கு என்கிட்ட சொல்லுங்க. அபி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அபி, என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்க கீதாவை பொண்ணு பார்க்க சொல்லி அவர்கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க. அப்ப நான் அவங்க கிட்ட மனசை விட்டு எல்லாத்தையும் சொல்லணும் தான் நினைச்சேன். நீங்க கிச்சனுக்கு வந்தப்ப கூட எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க அதை கவனிக்காம அப்பவே போயிட்டீங்க. அப்ப அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் நிறைய சந்தர்ப்பங்களை சொல்லணும்னு நினைச்சேன், சூழ்நிலை சரி அமையவே இல்லை. அப்புறம் ஆனந்திய, நீங்க தொல்காப்பியனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நான் இதை பத்தி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க என்ன உங்க உண்மையான ஃப்ரெண்டா நினைச்சுக்கங்க. சொல்லுங்க சாந்தி, சொல்லுங்க. அபி, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்றத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இவர் கூட நான் ஒரே வீட்டில் இருக்க ஆரம்பிச்சு சில வருஷங்கள் ஆயிடுச்சு. இத்தனை காலமா இவர் என்கிட்ட நடந்துகிட்ட விதம், என் குழந்தைகிட்ட காட்டின பிரியம், என்கிட்ட காட்டின கண்ணியம், எங்க ரெண்டு பேர் மேலேயுமே இவருக்கு இருக்கிற அக்கறை, இதெல்லாமே என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இறங்கிடுச்சு. என்னையும் மீறி ஒரு ஈர்ப்பு அவர் மேல உருவாயிடுச்சு. அபி, ஹ
இது சரியா தப்பா, இது ஊர் உலகம் ஏத்துக்குமா இல்லையா, இந்த கேள்விகளை எல்லாம் மீறி என் மனசுல இந்த என்ன ஆழமா பதிஞ்சிருச்சு. என்ன அபி, ஏன் அமைதி ஆயிட்டீங்க? என்ன சொல்றது சாந்தி, எனக்கு இது அதிர்ச்சியா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. என் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கிறது உங்களால ஜீர்ணிக்க முடியல? அப்படி இல்லை சாந்தி, உங்களுக்கு அங்கசாமியோட கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா, அங்கசாமியோட குழந்தைக்கு நீங்க அம்மா ஆகாம இருந்திருந்தா, இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனா இப்ப நீங்க ஒருத்தரோட மனைவி, ஒரு குழந்தையோட தாய். எப்ப வேணும்னா அங்கசாமி உங்களையும் குழந்தையும் தேடி வரலாம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதெல்லாம்? சரி, என்ன விடுங்க, ஊர் உலகத்தை விடுங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களை தன் நண்பரோட மனைவியா நினைச்சு மனசுல எந்த கல்மிஷமான எண்ணங்களுக்கும் இடம் தராம இருந்துட்டு இருக்காரே தொல்காப்பியன். உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் உடைஞ்சு போயிட மாட்டாரா? அபி, நான் என் மனசுல உள்ளதை மட்டும்தான் சொன்னேன். உணர்வுகள் மனசுல உருவாகும் போது அது விளைவுகளை பத்தி யோசிக்கிறது கிடையாது. இது பாருங்க சாந்தி, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரோட இருக்கட்டும், வேற யாருக்கும் இனிமே இது தெரிய வேண்டாம். அபி. ஆமா சாந்தி, இது சரியா வராது. உங்க மேல இருக்கிற அக்கறை, தொல்காப்பியன் மேல இருக்கிற அபிப்பிராயம், அந்த அடிப்படையில சொல்றேன், இது சரியா வராது சாந்தி. ஏ அபி, ஆனந்தி அவர் கட்டணும்ன்ற எண்ணத்துல தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? சச்சே, நிச்சயமா இல்லை. உங்க புருஷ அங்குச்சாமி, தொல்காப்பியன், உங்க குழந்தை, இந்த மூணு பேரையும் நினைச்சுதான் சொல்றேன். நாளைக்கு திடீர்னு அங்குச்சாமி வரும்போது நீங்க தொல்காப்பியனோட மனைவியா இருந்தா, அந்த நேரத்துல உங்க புருஷன் என்ன நினைப்பாரு? அவர் பார்வையில தொல்காப்பியன் துரோகி ஆக மாட்டாரா? தன் நண்பனோட மனைவியை அபகரிச்சிட்டாருங்கிற பழி சொல்ல தொல்காப்பியன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனால தாங்கிக்க முடியுமா? இத்தனை நாளா தொல்காப்பியன் உங்ககிட்ட கண்ணியமா நடந்துட்டாருன்னு நீங்க பெருமையா சொன்னீங்களே, அந்த கண்ணியத்தை நீங்களே கெடுக்க போறீங்களா? இது நீங்க அவருக்கு பண்ற துரோகம் இல்லையா சாந்தி? அப்புறம் உங்க குழந்தை, இந்த விஷயத்துல இருக்கிற குழப்பத்தை முரண்பாடுகளை நம்மள மாதிரி பெரியவங்களாலேயே முழுசா ஜீர்ணிக்க முடியாது. அது பச்சை குழந்தை, அது மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாந்தி. எல்லாரோட வாழ்க்கையிலயும் சிக்கல் ஒண்ணு பண்ணாதீங்க, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சாந்தி. அபி, நீங்க ஒரு பொண்ணா இருந்தும் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே இல்லையே. இல்லை சாந்தி, எனக்கு நல்லா புரியுது. உங்க உணர்வுகளை நான் தப்பா நினைக்கல, அதை என்னால கொச்சப்படுத்தவும் முடியாது. ஆனா நாம முழுக்க முழுக்க நம்ம உணர்வுகளை மட்டுமே வச்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே பொருந்தி வந்தாதான் நம்ம லைஃபை நல்லா அமைச்சுக்க முடியும். சாந்தியோட உணர்வு தொல்காப்பியனையும் குழந்தையும் அங்குச்சாமியையும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் பொதுவான இடத்துல இருந்து பேசுறேன், எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சாந்தி. இத பாருங்க சாந்தி, நாம முழுக்க முழுக்க நம்ம விருப்பப்படி வாழற காலம் இன்னும் வரல. நாம இன்னும் இந்த சமூகத்துக்குள்ளதான் இருக்கோம் இல்லையா? இது பாருங்க, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கிற ரகசியமாவே இருக்கட்டும். எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அப்புறமா நிதானமா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நல்லா யோசிங்க சாந்தி, அது ஒண்ணுதான் உங்களை தெளிவாக்கும். நான் கிளம்புறேன் சாந்தி.
தலைவர் படத்துக்கு போறான். டிக்கெட் பசங்களா இப்ப ரொம்ப வெளியிருந்தா ஹலோ ஹேண்ட்ஸம், ஹவ் ஆர் யூ? என்ன கண்டுக்காமலே போறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. யாரை தேடி போறீங்க, மகாராணியவா? ம், சரி, பதில் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, நானே கெஸ் பண்ணிட்டேன். ஆர்த்தி மேடம் தானே தேடி போறீங்க? அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? அதோ அந்த கார்னர்ல ஒரு ரூம் இருக்கே, அங்க இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன். ஆர்த்தி, என்ன? இல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மடத்தனமா கேள்வி கேக்குற? இல்ல ஆர்த்தி, எப்போ அங்க இருப்பியே, இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ற? என்ன கேள்வி இது, லூஸ் மாதிரி! நான் இங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எழுதிட்டு இருக்கேன், எதுக்காக இவ்வளவு தூரம் உள்ள வர? காலேஜ்க்குள்ள கண்ட மேனிக்கு எதுக்கு அலையற? வாசலோட நிக்க வேண்டியதானே? எனக்கு தேவைன்னா நான் உன்கிட்ட வர மாட்டேனா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நிக்காத போ. என்ன நடக்குது இங்க? இது என்ன காலேஜா இல்ல வேற ஏதாவது இடமா? வாடா குப்பத்து ராசா, வா. இந்த இதுக்கு உனக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? ஒரு ஹோட்டல்ல ரூம் கிடைக்கல, ஒரு லாட்ஜ் கிடைக்கல. நாங்கெல்லாம் படிக்கிற புனிதமான இடம் தான் இது. பாழாக்கிட்டியடா பாவி. பாருங்க மேடம், பாருங்க, ஆர்த்தி நல்ல பொண்ணு, படிக்கிற பொண்ணு, அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவனு சொன்னீங்களே, அவ எப்படிப்பட்டவன்னு பாருங்க. மேடம், இத பார்த்த நாங்க சின்ன பசங்க நாங்க கிட்ட போயிடுவோம். சிவா, கொஞ்சம் பேசாம இருப்பா. என்ன மேடம், என்ன எடுக்கறீங்க? இந்த காக்கி சட்டக்காரன் ஆட்டோ டிரைவர், ஆட்டோ டிரைவருக்கு காலேஜுக்குள்ள என்ன வேலை? கூட்டின ரூமுக்குள்ள இங்க என்ன பிரைவேட் டியூஷன் நடக்குது? ஏய், என்ன பிரச்சனைன்னு யாராவது ஒருத்தர் விவரமா சொல்லுங்க. நான் சொல்றேன் மேடம். சொல்லு மேடம். இது தினம் தினம் நடக்கிற கூத்து, இன்னைக்கு என்னமோ மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். என்னமா சொல்ற மேடம்? இந்த ரூம்ல இது தினமும் நடக்குது. இவ என்னமோ படிக்கிறேன்னு போவான், அப்ப இவனும் நேரா வருவான், தேடுறேன்னு போவான், கதவு பூட்டிக்கும். அதுக்கப்புறம் எப்ப வருவாங்கன்னே தெரியாது. நான் போக வர பார்த்திருக்கேன். பார்த்துட்டு நீ ஏன் பேசாம இருந்த? மேடம், இதெல்லாம் தப்பு, நான் இவகிட்ட சொன்னேன். இது படிக்கிற இடம் கோயில் மாதிரின்னு சொன்னேன். அதுக்கு உன் வேலையை பாரடின்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன் மேடம். மை காட், என்கிட்ட வந்து சொல்றதுக்கு என்ன? நான் உங்ககிட்ட சொல்ல போறேன்னு சொன்னேன் மேடம், இவ கேக்கல. நீ வேணா சொல்லிக்கோ, ஆனா நான் நல்லா படிக்கிறவ, அவங்க ஏன் பேச்சுதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டா மேடம்.
அவ சொல்றதும் சரிதான். உங்களுக்கு எப்படி சரி தப்பு தெரிய போகுது? நீங்க பார்ஷியாலிட்டி பாப்பீங்க, நானும் பேசாம இருந்துட்டேன். பாருங்க மேடம், என்னை எவ்வளவு கோவமா பாக்குறான். ஏதோ டேஞ்சர் மூட்ல இருக்கான் போல இருக்கு. ஆர்த்தி, உனக்கு வெக்கமா இல்ல? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இது எவ்வளவு புனிதமான இடம், இங்க வந்துட்டு இப்படி சீப்பா நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை பத்தி நான் என்னவெல்லாம் நினைச்சிட்டு இருந்தம்மா, இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. இத நான் இப்படியே விடுறதா இல்ல, டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க தான் போறேன். கண்டிப்பா எடுக்கணும் மேடம், இத சும்மா விட கூடாது. ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாரும் உண்மை தெரியாம பழி போடாதீங்க. ஆர்த்தி மேல எந்த தப்பும் கிடையாது. நான் ஆர்த்தியோட புருஷன். நான் கழுத்துல கண்ண தாலி.